கடந்த 10 ஆண்டுகளில் 26,43,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 82,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 73வது பிறந்தநாளையொட்டி கோவை பேரூர் செட்டிப்பாளையத்தில் இன்று 123 ஏழை எளிய ஜோடிகளுக்கு இலவச திருமணத்தை அவர் நடத்தி வைத்தார். திருமணம் செய்து கொண்ட ஜோடிகளுக்கு சீர்வரிசைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். காச்சம்பாக்கம் என்ற கிராமத்தில் தனியார் உணவு தயாரிக்கும் நிறுவனத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகள் இருந்தால்தான் மக்களுடைய தேவைகள் அனைத்தும் விரைந்து நிறைவேற்ற முடியும் என மாநில வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 35வது மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டு நிர்வாக வசதிக்காக பல்வேறு கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பத்தூரில் கட்டப்பட்டுள்ள புதிய கூட்டரங்கத்தை இன்று அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு கண்காட்சி பேருந்தை அவர் தொடங்கி வைத்தார். 26 கோடி ரூபாய் மதிப்பிலான விழுப்புரம் நந்தன் கால்வாய் புனரமைப்பு திட்டத்திற்கு சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், இந்த திட்டத்தின் மூலம் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்றும், குறிப்பாக விழுப்புரத்தில் மட்டும் 5,500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கு முழுமையாக 800 கோடி ரூபாய் வரை செலவிட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், முழு திட்ட அறிக்கை வந்தவுடன் தமிழக அரசு உடனடியாக இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தும் என்றும் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வருகிற 17ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக புதுச்சேரி வருகிறார். இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் ராகுல்காந்தி அங்கு பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ராகுல்காந்தி அஸ்ஸாம், கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் அண்மையில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்றுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சன்குளத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் கடந்த 12ஆம் தேதி ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 20ஆக அதிகரித்துள்ளது. காயமடைந்தோர்கள் சிவகாசி மற்றும் சாத்தூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்து குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். யோகா கலையை அனைவரும் கற்க வேண்டும் என்ற நோக்கில் திருநெல்வேலியில் உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகமும் நேரு யுவகேந்திரா இளையோர் அமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 150 பேர் கலந்து கொண்டனர். 3 வயது முதல் 60 வயது வரை என 4 பிரிவுகளாக பிரித்து தனித்தனியாக யோகா பயிற்சி வழங்கி உடனடியாக போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன.